ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரினிச்சியம் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருக்கு, இந்தியா ஓலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் லான்ச் ஆயிருக்கு. உடனே சொன்னவொடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டேரெக்டாக ஓடி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர், எப்பயும் சொல்கிறது தானே இதெல்லாம் புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் இது பொறுப்பே இல்லை. எக்ஸ்ட்ரா நான் வீடியோவில் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா 300 ரூபா சம்பாதிக்கலாம். இந்த இதில் ஏர்னிங் பண்ணுறது போக எக்ஸ்ட்ரா 300 ரூபா சம்பாதிக்க கூட சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், தயவு செய்து கேளுங்க. அப்புறம் இன்னொரு வெப்சைட் மைக்ரோசாஃப்ட் விஷயம் இருக்குல்ல, அந்த வெப்சைட் பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. இல்லை கேட்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டே தான் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும், வேறு எந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ தயவு சேர்ந்து எனக்காக தயவு சேர்ந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுருங்க, வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, டாப் டு பாட்டம் கேளுங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கும் அமௌண்ட் வருது, உங்களுக்கும் அமௌண்ட் வரும், அதனால் 100% நம்பி பண்ணுங்கள் அப்படின்றது தான். வீடியோ போட்ட ஏன் உடனே போட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 5/12/2023. உடனே இப்போ நான் இந்த வெப்சைட்டை நான் போட்டுவிட்டேன். இந்த வெப்சைட் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குதை நான் சொல்கிறேன். இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேஜ் உங்களுக்கு இருக்கும், இதில் சில டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் விட்ரால் அமௌண்ட் 220 ரூபா இருந்தால் விட்ரால் பண்ணலாம். இது கொஞ்சம் ஹையஸ்ட் பேயிங் ஏர்னிங் வெப்சைட்டு. நீங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் உள்ள வெப்சைட் மட்டுமே, எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. டெய்லி உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணீங்கன்னா அவர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா அதுலேருந்து 32% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது வரைக்கும் 30% தான் ஹை லெவல் கிடைச்சிருக்கு, இது அதெல்லாம் தாண்டி 32% கொடுக்குறாங்க. அடுத்த லெவல் 15%, அதுக்கு அடுத்த லெவல் 10%. இது என்ன லெவல்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அடுத்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிகிட்டே போகிற அந்த கமிஷன். ஓகே, இதெல்லாம் ஓகே. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி 5/12 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இவங்க இதில் போட்டிருக்காங்க 50 நாள் 60 நாள், இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. சும்மா மக்களை கவரத்துக்காக ஜஸ்ட் 7 டேஸ் வரைக்கும் கணக்கு எடுத்துக்கோங்க. 7 டேஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த 7 நாளில் கூட உங்களுக்கு எத்தனை பேமெண்ட் எடுக்கலான்னா 3 பேமெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். மினிமம் விட்ரால் அமௌண்ட் 220 ரூபா இருக்குல்ல, அதை 3 கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 660 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 400 ரூபா இருக்கும். நீங்கள் எடுக்க போகிற அமௌண்ட்டு 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் கன்ஃபார்மாக எடுக்கலாம். எதை பேஸ் பண்ணால், டெய்லியும் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்கள அதுக்கான அமௌண்ட்டு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லாகின் பண்ண பிறகு கிளைம் அமௌண்ட் எல்லா வெப்சைட்லையும் பண்ணுறீங்களா, செக்இன் பண்ணுவீங்களா, அது மாதிரி செக்இன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு 220, செகண்ட் அமௌண்ட்டு 220, 3rd அமௌண்ட் 220, இது போக கிளைம் அமௌண்ட் வேறு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு 60 ரூபா இல்லை 70 ரூபா கிடைக்கும். இதுக்காக தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 ரூபா இல்லை 400 ரூபா 100% எடுக்கலாம். என்ன முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டு இன்னும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயும் எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 வீக், நான் சொன்ன டேட்லேருந்து 7 நாள் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 6 நாள்லேயே உங்களுக்கு இதாகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 7 நாள் எதுக்குன்னா ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து பர்மனெண்ட், இது வந்து லாங் டைம் வெப்சைட்டும் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 நாளாவது இது ஒர்க்கும், 10 நாள் வரைக்குமாவது ஒர்க் பண்ணும். ஆனால் அவ்வளோலாம் போக வேண்டாம். நம்மளோட கணக்கு 3 பேமெண்ட்டு 7 நாள், இதுதான் நம்மளோட கணக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக தான் 400 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு டெய்லி 100 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது இதுதான் என்னோட நான் ரெஃபர் பண்ணுறதா தான் இதை ரெஃபர் பண்ணுவேன். இந்த ஹையஸ்ட் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல, பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்க்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பேமெண்ட் வரும், ரெண்டாவது பேமெண்ட் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 400 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேமெண்ட் 100% வரும். ஏன்னா நான் சொன்ன டேட் இன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு, அதனால் உடனே வீடியோ போட்டேன். ஓகே, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷன் சொன்னால அந்த வெப்சைட் பற்றி பார்ப்போம். இது மைக்ரோசாஃப்ட் விஷன் மன்னிக்கணும், மைக்ரோவிஷன். மறுபடியும் என் வாயில் மைக்ரோசாஃப்ட்னே வருது, மைக்ரோவிஷன் இந்த வெப்சைட் பேர். இந்த வெப்சைட் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோக்கு அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், சில ப்ரொசீஜர் சொல்லியிருந்தேன். பேமெண்ட் ப்ரூஃப் கூட போட்டிருந்தேன், 2 பேமெண்ட் எடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 2-3 பேமெண்ட் கிட்ட எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தடங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தடங்கல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதில் இருக்க அமௌண்ட் 263 ரூபா, நான் இதில் விட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் 250 ரூபா தான் என்னோடய லிமிட்டு. ஸோ இதை நான் போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்ன மெசேஜ் வருது பாருங்க, பெண்டிங் ரிக்வஸ்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எனக்கு எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு வருது, எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியல. இதோட மீனிங் நான் எல்லாத்துலயும் போட்டு பார்த்தேன், இது கூட மீனிங்கே இல்லவே இல்லை. சரி, இது அமௌண்ட் அதிகமாக இருக்கே, இதை நம்ம லெஸ்ட்டில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 200 கூட போட்டு பார்த்துட்டேன். அதுக்கு வந்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான் சொல்லுது, இதையும் மீறி இதோட அதிகமான அமௌண்ட்டு நான் போட்டு பார்த்துட்டேன். 250 ரூபாவா 260 ரூபா கூட நான் போட்டு பார்த்தேன், எக்ஸிட் பாருங்க, நீங்கள் வந்து 250 ரூபா தாண்டி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் அந்த 250 அதுக்கு கீழே இருக்க அமௌண்ட்டை நான் விட்ரா பண்ணால் அந்த மெசேஜ் தான் எனக்கு வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
விடிய காலையில் 7 மணிக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து ஒரே டைமில் பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணுறீங்க. ஸோ இது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வருது. சரி, நான் விடிய காலையில் 7 மணிக்கு நான் விட்ரா பண்ணலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே நம்ம பேமெண்ட் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் இவங்க மெசேஜ் சொல்கிறாங்க. அப்புறம் அப்போது பேமெண்ட் விட்ரா பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவங்க ஏன் பேமெண்ட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இது பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் அந்த பேமெண்ட் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியது தானே இந்த மாதிரியான வெப்சைட்ஸ். இப்படி நான் பேமெண்ட் விட்ரா பண்ணும்போது பேமெண்ட் பெண்டிங் ரிக்வஸ்ட் எக்ஸிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிற அதே மெசேஜ் ஏன் பேமெண்ட் டெபாசிட் பண்ணும்போது இவங்க அந்த மெசேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோல்மால் பண்ணுற வெப்சைட்ஸ் தான். ஸோ நான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ் டெம்பரரினு சொல்கிறேன்னா அந்த வெப்சைட் நான் வீடியோவில் போடக்கூடிய டேட்லேருந்து அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 வீக் ஆர் 10 டேஸ் வரைக்கும் தான் இவங்கெல்லாம் வந்து இந்த விளையாட்டு காட்டுறாங்க, அதுக்கு மேலே இவங்க ஜகா வாங்கிடுறாங்க அப்படின்றதா என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ்னு இல்லை, பொதுவாக யூடியூப்பில் வரக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி வெப்சைட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய டேட் என்னென்னு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த டேட்லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ் இல்லை 1 வீக் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே டைம் எடுக்காதீங்க. அதுக்கு மேலே டைம் எடுத்தாலே இவங்க ஆப் அடிக்க தான் பார்க்குறாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.